ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபுட்டீஸ் டைவ். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ஹவுஸ் ஆஃப் தோசை போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து 99 வெரைட்டிஸ் ஆஃப் வெஜ் தோசை தராங்க. எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காந்தி சாலையிலிருந்து நேராக நியூ ஸ்கீம் ரோட்டில் வந்தீங்கன்னா பலர் ரோட் ஜங்ஷன் வந்தோம். ஜங்ஷன் வந்தையும் ரைட் திரும்பினதையும் தாராம் ஹால் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காந்தி ஸ்டோருக்கு ஆப்போசிட் ரோட்டில் இருக்குது. இப்போ வாங்க எப்படி இருக்குன்னு போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஏஆர் ஹவுஸ் ஆஃப் தோசாக்கு வந்திருக்கோம். இங்கே 99 வெரைட்டிஸ் ஆஃப் வெஜ் தோசை தராங்க. ஸோ நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா கேரளா ஓப்பன். ஸோ கேரளா ஓப்பன் வந்து கோன் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு ஆலு மசாலா, தென் பன்னீர் சைனீஸ் மஷ்ரூம். ஓகேங்களா, வாங்க ஒன்று டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேரளா ஓப்பன்லேயே போகலாம். ஸோ கோன் டைப்பில் உள்ள மசாலா போட்டிருக்காங்க. வாங்க கோவனை வந்து அன்ராப் பண்ணுவோம். உள்ளே மசாலா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தனியாக ஒரு மசாலா கொடுத்துருக்காங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லை கேப்சிகம் இருக்குது, பொட்டேட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப ஒரு க்ரீமியான தோசைங்க, செமையாக இருக்குது. நான் மேக்கிங் சாட் போட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டேன், சுட சுட சூப்பராக இருக்கும். வாங்க இன்னொரு பைட் போயிடலாம். திங்க் இதில் என்னென்ன இருக்குன்னு தெரில, அந்தளவுக்கு அந்த வெஜிடபிள்ஸே போட்டு க்ரீமியாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து நோ குக்கிங் ஆயில், ஸோ பட்டர் கீ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. செம்மையாக டெம்ட் ஆகுது. அப்படியே வாயில் போட்டது க்ரீமியாக வந்து அப்படியே ஒட்டுது நாக்கு எல்லாமே, பேசவே முடியல. செம்ம க்ரீமியாக இருக்குது. உள்ள என்னென்ன போட்டிருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியல. ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போனால் சார்கோலில் குக் பண்ணுறாங்க, அண்டு கீ மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. கீ பட்டர் இந்த மாதிரி தான். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கீ இருக்குன்னு. தாராளமாக அள்ளி விட்டுருக்காங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. வாவ் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் வாங்கியிருக்க மூணுமே ஒரு காம்போ. ஸோ நீங்கள் காம்போ கேட்டு வாங்கி சாப்பிட்லாம் சாப்பிட்லாம், தனியாக வாங்கி சாப்பிட்லாம் சாப்பிட்லாம். ஸோ இது மாதிரி நிறையா காம்போஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த காம்போ வாங்கியிருக்கோம், நான் வர வர அடுத்து சொல்கிறேன். சரி நம்ம அடுத்தது வந்து ஆலு போயிடலாம். ஸோ ஆளுக்கு வந்து ஒரு கார சட்னி, ஒரு தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க. வாங்க எப்படி இருந்து பார்ப்போம். ஐ திங்க் ஆளுனா மசாலா தோசைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்குள்ள மசாலா இருக்குது, தாராளமாக மசாலா போட்டிருக்காங்க. ஈவன் நல்லா பெரிய பெரிய பீஸாக உருளைக்கிழங்கு இருக்குது. நாங்கள் அப்படியே ஒரு உருளைக்கிழங்கோடு எடுத்து அப்படியே எடுத்து பாருங்கள். அழகாக இருக்குது குட்டி பவுலில். அதை பார்த்தாலே கை வச்சு சாப்பிட மனசு இல்லை, பட் இருந்தாலும் சாப்பிடுவோம். எப்படி இருந்து பார்ப்போம். கார சட்னியோடு போவோம். நான் கெட்டியாக இருக்கேன் சட்னி. வேற லெவலுங்க. மசாலா தோசை மசாலா தோசை தான், என்ன தான் பேரை மாற்றினாலும் மசாலா தோசை மசாலா தோசை தான். வேறு லெவலுங்க. நம்மளுக்கு நார்மலாக மசாலா தோசைலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நிறைய மசாலா தோசை இல்லாமல் நிறைய பொடியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தேங்காய் சட்னி. வாவ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க தேங்காய் சட்னி. நார்மல் தேங்காய் சட்னி இல்லை, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மனசு இல்லை மசாலா தோசை விட்டு போக, இருந்தாலும் நிறைய ஐட்டம் சொல்லியிருக்கோம், ஆறிட்டு இருக்கு, அதுக்கு போயிடுவோம். சூப்பருங்க. சட்னி வேறு லெவலில் இருக்குது, நீங்கள் எல்லாத்துலேயும் சட்னியும் சாப்பிட்லாம். செம டேஸ்ட்டு. அடுத்தது வந்து இது நான் மே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற போது செம ரோல் ஆச்சுங்க. ஏன்னா பேரே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பன்னீர் சைனீஸ் மஷ்ரூம் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் போட்டிருக்காங்க, கேப்சிகம் இருக்குது, ஆனியன் இருக்குது, பகவ ஒரு பீஸா மாதிரி இருக்குது. பாப்பா அப்படி பிச்சு சாப்பிடுவோம். நான் கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன், இது கட் பண்ணாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. கட் பண்ணாமே சாப்பிடுவோம். பாருங்கள் மேலே எவ்வளோ சீஸ் போட்டிருக்காங்கன்னு, வியூ மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வா பெரிய பைட்டாக போயிடுவோங்க, பிக்கவே கஷ்டப்படுறேன், பெருசாக இருக்குங்க ஆண்டி. பெரிய பைட்டாக போயிடுவோம். பாருங்கள் சீஸு மஷ்ரூமு கேபேஜு எல்லாம் நிறையா இருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட பைட் போகிறேன், பார்ப்போம். செம்மையாக இருக்குங்க. ஒரு டேங்கினஸ் இருக்குது, ஒரு காரம் இருக்குது, ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. நிறைய வெஜிடபிள்ஸ் தான் வாயில் மாட்டுது. மஸ்ட் ட்ரை. திரும்ப பேர் கரெக்டாக சொல்லணுன்னு தெரில, பட் அகெயின் ஐம் கோயிங். பன்னீர் சைனீஸ் மஷ்ரூம் தோசா செம்மையாக இருக்குது, மஸ்ட் ட்ரை. நான் பெரிய சைஸ் தோசையாக இருக்குது. வேறு லெவல் தோசைங்க. இது மஸ்ட் ட்ரை லிஸ்ட்டில் கன்ஃபார்ம். மசாலா தோசை ஆஸ் யூஷுவல் இருக்கும், பட் இது மஸ்ட் ட்ரை லிஸ்ட்டில் கன்ஃபார்ம். இன்னொரு வெயிட் போயிடும் முடியல, ரொம்ப டெம்ட் ஆகுது. வாவ்
ஆற வச்சுட்டேங்க ஷார்ட்ஸ் எடுத்து, பட் நல்லாயிருக்கு, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இன்னும் சுட சுட சாப்பிட்டோம் பாருங்கள். சைனீஸ்னு சொன்னால் நூடுல்ஸ்லாம் இருக்குது, நான் மிஸ் பண்ணிட்டேன் என்ன வரைக்கும். பரவாயில்ல, போயிடுவோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக வந்தீங்கன்னா இந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உள்ள எல்லாமே இருக்குது. வா, அடுத்தது வந்து ஃபேமிலி தோசை வந்திருக்குங்க. ஸோ இது வந்து இங்கே இருக்க எல்லா ஐட்டம்ஸும் போட்டிருப்பாங்களாம்மா. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் ஒவ்வொரு தோசையாக கொடுக்குறாங்க, எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்ட ஒரு ஃபேமிலி தோசை. ஸோ இது நீங்கள் ஒருத்தர் சாப்பிட்டீங்கன்னா சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், உள்ள என்னென்னு போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்வீட் கார்னு, கேப்சிகம்மு, காலிஃப்ளவரு நிறையா இருக்குது. எல்லா இதுவும் போட்டிருக்காங்க, கேபேஜு, மஷ்ரூம்னு பாருங்கள். ஐ திங்க் அப்படியே தப்பான வயசு ஓப்பன் பண்ணி நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும். சரி வாங்க, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஒரு பெரிய பைட்டாக கடிப்போம். செமையாக இருக்குங்க, ஒரு வெஜ் ஃபீஸ்ட்னே சொல்லலாம். ஸோ எல்லாமே கலந்துருக்கு, லைட்டாக சால்ட் கம்மியாக இருக்குது, பட் சட்னியோட சாட் போப்போம் எப்படி இருக்குன்னு. பட் டேஸ்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள். மைனஸோட டிப் பண்ணியிருப்போம், எனக்கு கார சட்னி அப்போவே பிடிச்சதுன்னு சொன்னேன். ஸோ மைனஸ் மாதிரி டிப் பண்ணி சாப்பிட்லாம் பாருங்க. ஃபுல்ஃபில் ஆகுதுங்க, சட்னி வச்சு சூப்பராக இருக்கும். எல்லா தோசையும் ட்ரை பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். மீன் எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்ட ஒரு தோசை, ஃபேமிலி தோசைன்னு சொல்லி. ஸோ அங்கே தேங்காய் சட்னி அப்படியே ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருந்துச்சு. இந்த தடவை கண்டுபிடிச்சிடலாம் என்ன உள்ள ஆட் பண்ணியிருக்காங்கன்னு. கண்டிப்பாக சட்னி ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க, செம்ம கன்சிஸ்டன்சி, திக்காக இருக்குது, டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இதில் கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன் புதினா, சாரி கொத்தமல்லி இல்லை, புதினா. கான் அப்படியே மின்னு மினிக்குது. வெஜ்ஜில் என்ன இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க, வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃபேமிலி தோசை, அதான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு காம்போவில் வந்து நாங்கள் டில்குஷ் தோசை வாங்கியிருக்கோம். டேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டில்குஷ்னு. ஸோ வாங்க, இது வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அப்படியே ஒரு ஃபேமிலி தோசையில் நான் பீட்ரூட்டை மறந்துட்டேன். இப்போ இந்த கலரை பார்த்து ஞாபகம் வருது, அதுலேயும் இருந்துச்சுன்னு சொல்லி. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக டெம்ட் ஆகுதுங்க. வாங்க, நேம் டில் குஷ்ன்னு வச்சுருக்காங்க, எப்படி இருந்து பார்ப்போம். செம்ம சூடாக இருக்குது, ஆவி பறக்குது பாருங்கள், சுட சுட. வாவ், சீஸை அள்ளி போட்டிருக்காங்க. அந்த ஸ்வீட் கார்ன் நிறையா இருக்குது. எனக்கு ஃபஸ்ட்டு உள்ளே போனதே, வயக்கில் போனதே ஒரு பீஸா, சீஸ் கார்ன் பீஸா சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அண்டு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்க, இந்த பேட்டர் பாருங்கள், நார்மல் அரிசி மாவு கிடையாது. ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் கேட்டதுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்கிறாங்க. அண்டு ஆஸ் யூஷுவல் எல்லா ஹோட்டலில் சொல்கிற மாதிரி இது வந்து வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்க. பட் எனிவே டேஸ்ட் சூப்பராக இருக்குது அண்ட் ஹெல்த்தி டூ. வாங்க, இன்னொரு பைட் போயிடலாம், சுட சுட. தில்குஷ் நான் வச்சிருக்கிற சீஸ் கார்ன் தோசை பீஸான்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு இருக்குது. செம்மையாக சீஸ் நிறையா இருக்குது. நம்ம கார்ன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குங்க பைட் ஓணும். இது சட்னியெல்லாம் வேணாங்க, இதுவே வேறு லெவலில் இருக்குது. மஸ்ட்ரைங்க, சூப்பராக இருக்குது. ஸோ பன்னீர் சைனீஸ் மஷ்ரூம் மாதிரி இதுவும் சூப்பராக இருக்குது. தில்குஷ் நேம் மறந்துடாதீங்க, வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் இதுக்கு தான். சாக்லேட் தோசை பாருங்கள், ஐ திங்க் இதில் இல்லாத ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாமே இருக்குது. அண்டு கடைசியாக ஸ்வீட்டோடு முடிக்கிறோம். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க, சாப்பிடவே தோணலை, அப்படியே ஃப்ரேம் போட்டு மாட்டிடலாம்னு தோணுது. இருந்தாலும் சாப்பிடுவோம். இது பாருங்கள், ஃபுல்லாக பாதாம், முந்திரி எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இல்லாத எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சீஸும் கூட போட்டிருக்காங்க, வேறு லெவல்.
எங்கேருந்து ஆரம்பிக்குது உடைக்கவே மனசு இல்லை. சரி போவோம். ஐயோ பெரிய பீஸா போதே, ஆல்ரெடி செம்மையாக சாப்பிட்டாச்சு. பட் இருந்தாலும் சாக்லேட் போகும், ஒரு ரவுண்ட் ரெண்டு ரவுண்டு பார்ப்போம். நல்லா சாக்லேட் டிப் பண்ணி சாப்பிடுவோங்க. பாதாமு முந்திரி எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வா, அதான் லெவலுங்க, ஃபஸ்ட் டைம் சொல்ல வேணாங்க. வா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, சாக்லேட்டு, சீஸு எல்லாமே தெரியுது. மஸ்ட் 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 ட்ரை. ஃபஸ்ட்டு வந்தால் இதை ட்ரை பண்ணுங்கள். பட் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுறது கடைசியாக வச்சுக்கோங்க. வேறு லெவல். செரி போட்டிருக்காங்க, உங்களுக்கு செரி ரொம்ப பிடிக்கும். இன்னொரு வெயிட் போயிடுவோம் செரியை வச்சு. கண்டிப்பாக இந்த சாக்லேட் தோசையை மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே பாருங்க, உள்ள எடுத்து பாதாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் உள்ள வச்சு ஃபைனல் பைட்டு வேறு லெவலாக போயிடுவோம். அப்படியே ரோல் பண்ணி சாக்லேட்டை டிப் பண்ணி வாவ். வேறு லெவலுங்க, மஸ்ட் 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 ட்ரை. மிஸ் பண்ணிடாதீங்க, திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது மிஸ் பண்ணிடாதீங்க. செம்மையாக இருக்குது. ஓகேங்க, இது ஃபுல்லாக ருசி ருசி சாப்பிட்ணும், சாப்பிட்டுக்கலாம். அண்டு எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ ஒரு இங்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்லிமிட்டெட் இருக்குது, அன்லிமிட்டெட் தோசா இருக்குது. என்ன நாள்னு தெரில, ஸோ ஏதோ ஒரு நாள் கொடுக்குறாங்களாம்மா. ஸோ அதுக்காக நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏஆர் அண்டர்ஸ்கோர் ஹவுஸ் ஆஃப் தோசாங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், அதில் சொல்லுவாங்க இன்றைக்கி அன்லிமிட்டட்னு சொல்லி. ஸோ அன்றைக்கி வந்தீங்கன்னா ஸ்பெஷல் தோசான்னு ஒரு செட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன்று மட்டும் கொடுப்பாங்க, மற்றபடி இருக்க எல்லா தோசையும் அன்லிமிட்டடு, வெறும் 199. ஸோ முடிஞ்சால் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மஸ்ட் ட்ரை பிளேஸ் இன் பொள்ளாச்சி. சப்போஸ் உங்களுக்கு தோசை பிடிக்கும், வெஜ்ஜாக இருக்கீங்க, அண்டு இங்கே வெஜ் மட்டும்தான். ஸோ வெஜ் நீங்கள் ரொம்ப பிடிக்கும், வெஜ் லவராக இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ நான்வெஜ் நான் விரும்பி சாப்பிடுவேன், பட் ஆனால் ஒரு சேஞ்சுக்காக நான் வெஜ்ஜு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வந்து ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. அண்ட் ஏஆர் ஹவுஸ் ஆஃப் தோசாவோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வில் சீ இன் அதர் வீடியோ, பாய். ஓகே, ஏஆர் ஹவுஸ் ஆஃப் தோசா ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ டெய்லி வந்து சாப்பிட்றாமா, எப்படி இருக்குன்னு கேட்போம். ஹாய் தம்பி, பேர் நவீன்குமார். ஓகே, இப்போ என்ன எத்தனை படிக்கிற? நான் 10th படிக்கிறேன். ஓகே, இப்போ டெய்லியும் சாப்பிடுவியா? எப்படி இருக்குது தோசை? சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? என்ன பிடிச்சிருக்கு தோசையில்? எல்லாமே எல்லாமே பிடிச்சிருக்கு. மசாலா தோசை மட்டும் தான் சாப்பிட்டு எல்லாமே ட்ரை பண்ணுவியா? மசாலா தோசை சாப்பிடுவேன், டெய்லியும் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூப்பா.